வணக்கம். சற்றுமுன் வெளியின இன்றைய காலை 8 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 2/8/2022 இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்பதால் மின் கட்டணம் உயர்வு அரசு திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு சிறு மற்றும் குறு நடுத்தர தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஜூலை ஜிஎஸ்டி வரி வசூல் 28% அதிகரிப்பு. தொடர்ந்து 5வது மாதமாக ₹1.40 லட்சம் கோடி வசூல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றார் மத்திய நிதியமைச்சர். தமிழகத்தில் இன்று முதல் பேருந்துகள் இயங்காது. போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சற்று முன் திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் இன்று முதல் பஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு போக்குவரத்து கழக சங்கத்தினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர். கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கத்தினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை குடும்பம் நடுத்தருவில் வந்தும் எதுக்கு தயக்கம்? துணிச்சல் இல்லாத ஸ்டாலின் அரசு கடுப்பாகும் அன்புமணி. ஆன்லைன் சூதாட்டத்தில் 27 ஊழியர்கள் பலியானதற்கு தமிழக அரசு கடைபிடித்து வரும் தடுமாற்றமான நிலைப்பாடுகள் தான் காரணம் என்று தற்போது அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பெருநாட்டில் குரங்கு அம்மையால் ஒருவர் பலி. பெருநாட்டில் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டு இருந்தவர் உயிரிழந்துள்ளார். பெருமளவில் 300க்கும் மேற்பட்டோர் குரங்கு அம்மை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒருவர் உயிரிழப்பு. பெரும் பரபரப்பு. தமிழகத்தை உலுக்கிய 3 பேர் கொலை வழக்கில் 27 பேர் குற்றவாளி. மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தேவாரண்யத்தில் உப்பு உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டதாக மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை பகுதியில் பலத்த மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்பு. விவசாயிகள் வேதனை. நன்றி, வணக்கம்.